எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்னா, வர்மக்கலை. வர்மக்கலையில இருக்கக்கூடிய ஒரு முறை. வர்மக்கலையில இது வரைக்கும் வர்மக்கலை பயிற்சி நீங்க நிறைய இடத்துல நீங்க கேட்டிருப்பீங்க, செஞ்சிருப்பீங்க, அத நிறைய யூடியூப்ல நீங்க பாத்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போற பகுதி என்ன, இது வர்ம தியானம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வர்ம தியானத்துக்குள்ள என்ன இருக்கிறது, அதாவது பதஞ்சலி முனிவர் இந்த விஷயத்தை குறித்து ஒரு சில விஷயம் பாடல்கள் மூலமாக சொல்லியிருக்கிறார். அது என்ன அப்படின்னா, வர்ம தியானம் என்பது மிக சிறந்த ஒரு தியான முறை. இந்த தியான முறைய ஆழமா நீங்க உள்ள போக போக பல அமானுஷ்ய விஷயங்கள், அற்புத விஷயங்கள் உங்களால உணர முடியும். அது எப்படி அப்படின்னா, நம்ம உடம்புக்குள்ள முழுக்க முழுக்க பிராணங்களால நிரப்பப்பட்டிருக்கிறது. இந்த பிராணசக்திய நீங்க உங்க உடம்புக்குள்ள அதிகப்படுத்தும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு செயல்பாடு நம்ம உடம்புக்குள்ள நடக்கும். இது எப்படி செயல்படுத்துறது, இது இந்த வர்ம தியானத்தை நீங்க எப்படி செயல்படுத்துறது அப்படின்னா, ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்து வடக்கு நோக்கி உட்கார்றீங்க. உட்கார்ந்து நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா பல வர்ம புள்ளிகள் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. அதுல முக்கியமான சில வர்ம புள்ளிகள் என்ன அப்படின்னா, தலையில் நெற்றியில் இருக்கக்கூடும், அதுக்கு அப்படியே ஷோல்டர்ல வந்துடணும், அதுக்கு பிறகு கை முட்டு வர்மத்துல, அப்புறம் கடைசியா கோழி குத்து வர்மம். இது மாதிரி வர்ம புள்ளிகள்லாம் இருக்கு. இது எப்படி 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 செய்யணும்னு சொல்லி நான் உங்களுக்கு பிக்சர்ல போட்டிருக்கேன். முதல்ல அந்த முதல்ல கை வச்சு பாக்குற ஒரு முறை இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் தலையில ஆரம்பிக்கணும், அப்புறம் கையில, அப்புறம் உங்களுடைய உள்ளங்கையில், அதே மாதிரி அந்த கையில, அப்புறம் உங்களுடைய தலையிலிருந்து கீழ்ப்பகுதி கீழ்ப்பகுதி, அப்புறம் கால் வழியா கொண்டு வந்து மறுபடியும் அதே ஒரு தொப்புள் வழியா மேல் நோக்கி கொண்டு போயிட்டு உங்க தலையில வைக்கணும். அந்த இப்ப நான் உங்களுக்கு புள்ளியில வந்து பிக்சர்ஸ்ல இந்த வீடியோல பார்க்கக்கூடிய இந்த பிக்சர்ஸ் பாருங்க, அதுல தொட்டு காமிக்கிற அந்த அந்த இடம் தான், அதை மட்டும் நீங்க கவனிக்கணும். இதை கவனிச்சு ஸ்பீடா உடனே கூட ரொம்ப ஃபாஸ்டா நீங்க என்ன பண்ணணும், என்ன ஓட்டங்கள் மூலமாக வர்மத்தை ஆழமா தியானிக்கணும் ஸ்பீடா. அதாவது இந்த உலகத்திலே ரொம்ப துரிதமா ஓடக்கூடிய ஒரு ஃபாஸ்டஸ்ட் ஒரு என்ன அப்படின்னா, லைட்னிங் அப்படின்னா லைட்னிங் சொல்லலாம். லைட்னிங்னா ஒரு டார்ச் லைட் ஆகணும், அது வந்து வரக்கூடிய ஒளி, அந்த ஒளியுடைய சக்தி ஒரு நொடிக்கு பாத்தீங்கன்னா 186,000 அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு ஸ்பீட்ல அது வருது. அந்த நீங்களும் அவ்வளவு ஸ்பீட்ல அந்த லைட்னிங் ஸ்பீட்ல அந்த ஒரு எண்ணத்தின் மூலியமாக உடம்புக்குள்ள அந்த வர்மத்தை நினைச்சு 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 சுத்தி சுத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க அந்த உடம்புக்குள்ள ஓட்டிக்கிட்டே இருக்கணும் எண்ணம் மூலியமா, அந்த வர்மத்தை தொட்டு 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 போயிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நீங்க அந்த வர்மத்தை தொட்டு தொட்டு கவனிக்க கவனிக்க உங்களுடைய எண்ணங்கள் மூலியமாக அந்த வர்மத்தில் இருக்கக்கூடிய அந்த வர்ம புள்ளியில் இருக்கக்கூடிய பிராணன் விலக ஆரம்பிக்கும். அதாவது பிராணன் அதாவது சதறியா சதறி உடம்புக்குள்ள பரவ ஆரம்பிக்கும். பரவி 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 உடம்பு ஒரு ஆரோக்கியத்தன்மை ஏற்படுத்தி உடனே உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஒரு தியான முறைதான் வர்ம தியான முறை. இந்த வர்ம தியான முறையை நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா, இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு பதஞ்சலி முனிவரால். ஏன் இந்த பதஞ்சலி முனிவர் இந்த விஷயத்த சொல்றாரு அப்படின்னா, இதற்கு பல காரணங்களுக்கு காரணம் இருக்கிறது. நம்முடைய பதஞ்சலி முனிவர், அதாவது நீங்க இந்த தியான முறைகளை கொஞ்சம் கொஞ்சமா உங்க வாழ்க்கையில செய்ய செய்ய என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மனதிற்குள்ள மனசுக்குள்ள நீங்க அதை நினைச்சு 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 உள்ளுக்குள்ள அந்த ஒவ்வொரு வர்ம புள்ளியும் நினைக்கிறீங்க. நினைச்சு 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 ஃபர்ஸ்ட் அந்த நான் சொன்ன அந்த மேல் தலையிலிருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வர்மத்தை நீங்க ஆழமா நினைச்சு வெளியே உள்ள ஆழமா உள்ள போக 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 ஸ்பீட் பண்ண ஸ்பீட் பண்ண ஸ்பீட் பண்ண உடம்புக்குள்ள ரத்த ஓட்டத்தை இன்னும் அதிகப்படுத்தும். இந்த ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தப்படுத்த உங்க உடம்புக்குள்ள அற்புதமான சில சக்திகள் ஏற்படும். அந்த சக்தி தான் இந்த சக்தி முறை. அதாவது நம்முடைய பதஞ்சலி முனிவர் என்ன இந்த பயிற்சியில என்ன உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா,
கூடு விட்டு கூடுபார்கள், அதாவது பிரகாமியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரகாமியம் வித்தை வந்து இதுல சித்தி ஆகும் அப்படின்னு சொல்லி பதஞ்சலி முனிவர் தன்னுடைய பாடல் அழகா சொல்லியிருக்கார். பந்த காரண சைத்தில் யார் பராச்சார சம்வேதனாச்ச சித்தசிய பரசரீர தேச, அதாவது நம்ம உடலில் உள்ள 72,000 நாடிகள் இருக்கு, அதை நீங்க தான் சம்யம் செய்றீங்க. நான் சொல்லக்கூடிய முழு முறையை சம்யம் செய்றீங்க, அதாவது இந்த நீங்க வர்ம தியானமே சம்யம் முறைதான். இதை செஞ்சீங்க அப்படின்னா பிரகாமியம் அதாவது கூடுட்டு கொடுப்பாயிர சித்தி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பதஞ்சலி முனிவர் தன்னுடைய பாடல் அழக எழுதியிருக்காரு. அந்த அந்த விஷயத்தை தான் நான் உங்களோட இப்ப பகிர்ந்திருக்கிறேன். இத இந்த பயிற்சியை ஆசான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு, சொல்லி என்னுடைய குரு என்னுடைய குரு சாமி கண்ணையா சொல்லிக் கொடுத்தாரு. எனக்கு ஒரு பல வருஷமா இதுடைய இது ஏன் இந்த விஷயம் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு எனக்கு புரியல. நானும் தியானம் பண்ணிட்டே இருப்பேன், பண்ண ஏதோ ஒரு உடம்புல சில ஊர்கள் சில நிகழ்வுகள் சில மிராக்கல்ஸ் நடக்க ஆரம்பிக்கும், ஆனா என்னன்னு புரிஞ்சிக்க முடியாது. அப்புறமா தான் ஒரு ஸ்டேஜ் ஒரு செகண்ட் பீரியட்ல எனக்கு சொன்னாரு, இதை பண்ணும்போது முதல் டெலிபதி சக்தி உடம்புக்குள்ள ஏற்படும், அப்புறம் புது புது சித்திகள் ஏற்படும், அறிவு ரீதியா மன ரீதியா மன ஆற்றல் உடம்புக்குள்ள அதிகமாகும், கண்டிப்பா இந்த மன ஆற்றல் உடம்புக்குள்ள மிக சிறந்த ஒரு ஆற்றலாக உங்களுக்குள்ள மாறும், இதுக்கு வாக்கு என்னால் தர முடியும். ஏன் அப்படின்னா நான் அதை அனுபவிச்சுட்டு இருக்கேன் என் வாழ்க்கையில. இந்த பிரகாமியம் சித்தி வந்து இது அதிகமா பண்ண பண்ண இந்த சித்தி கண்டிப்பா கிடைக்கும். கூடு விடா நிலையில ஒரு நிலை இருக்கு, கூடு விட்டு கூடு பாய்வு நிலையிலும் இருக்கு, ஆஸ்ட்ரல் டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்கு. இந்த எக்ஸ்பீரியன்ஸை இந்த பயிற்சியில நீங்க சீக்கிரமா அனுபவிக்க முடியும். உங்களோட தொப்புள் வழியா ஒரு கார்டு மூலியமா உடலுக்கு ஒரு ஆன்மா வெளியே வந்து எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்து இந்த மறுபடியும் இந்த இடத்துக்கு உங்க மறுபடியும் உங்க உடலுக்கே வந்து அமரக்கூடிய அந்த அற்புத நிகழ்வு கூட உங்க வாழ்க்கையில அனுபவிக்க முடியும். அதுதான் இந்த வர்ம தியானம். இந்த வர்ம தியானத்தை முயற்சி பண்ணுங்க, பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது, மனதளவுல இந்த பிராக்டிஸ் பண்ணினாலே போதும், கண்டிப்பா இந்த சித்தி கிடைக்கும். நான் பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன், என்னுடைய பயிற்சியில வர்றவங்க எல்லாருக்கும் இந்த வர்ம தியானத்தை முதல்ல கத்துக் கொடுப்போம். அவங்க எல்லாம் இதை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, எப்பவுமே பிராக்டிஸ் பண்ணுவாங்க. வர்மத்தை இது மூலியமா நீங்க கத்துக்கலாம். உங்களுக்கு முக்கியமான விஷயம் சொல்றேன், இந்த வர்ம தியானத்துல ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, எல்லாரும் வர்மம் வர்மம் நிறைய இடத்துல போய் கத்துட்டு இருக்கீங்க, உண்மைதான். நல்ல குருவை தேர்ந்தெடுத்து கத்துக்கீங்க, அது ரொம்ப நல்லது. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன், என்ன அப்படின்னா, வர்மத்தை ஒரு 108 வர்ம புள்ளி வச்சுக்கீங்க உதாரணம். அந்த 108 வர்ம புள்ளியை நல்லா நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், அது கால் மாத்திரை அளவு அழுத்தக்கூடிய அந்த தன்மையை ஒரு குரு கிட்ட வந்து கத்துக்கிட்டாலே போதும். ஒருத்தரை உத்து பார்த்து 108 வர்மத்தையும் நீங்க உத்து பார்த்தாலே போதும், ஒருவர் உங்களிடத்துக்கு வசியமாகிடுவார். ஏன்னா அந்த இடத்துல அவ்வளவு அதிகமான பிராண கூட்டமைப்பு அந்த இடத்துல இருக்கிறது, அதனால உங்களுக்கு அந்த நிகழ்வு நடக்கும் கண்டிப்பா. அற்புதமான ஒரு கலை இது. அதனால் நல்ல தேர்ந்தெடுத்து நல்ல ஒரு குருவை தேர்ந்தெடுத்து வர்மத்தை பழகி கொள்ளுங்கள். பழகி கொண்டு இந்த வர்ம தியானத்தையும் நான் சொன்ன இந்த வர்ம தியான முறையை கத்துக்கிட்டு பயிற்சி பண்ணுங்க. தினமும் எப்ப பயிற்சி பண்ணலாம் அப்படின்னா, காலையில எழுந்து உங்க காலை கடலாம் முடிச்சுட்டு வடக்கு நோக்கி ஒரு இடத்துல உட்கார்ந்து கண்களை குருவ மத்தியில பார்த்து அமைதியா உட்கார்ந்து சின்முத்திரையில அமர்ந்து முடிஞ்சா பத்மாசனம் உட்காருங்க, இல்லைன்னா சித்தாசனத்துல உட்காருங்க, அது உங்களுடைய விருப்பம். நீங்க உட்கார்ந்துட்டு இந்த பயிற்சி செஞ்சீங்கனாலே போதும், உங்க வாழ்க்கையில இந்த வர்ம தியானம் சித்தியாகும். இந்த வர்ம தியானத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆஸ்ட்ரல் டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் இந்த பிரகாமியம் சித்திகள் கண்டிப்பா மனித குலத்திற்கு சாத்தியம் கிடைக்கும். நானும் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கேன். என் குருவுடைய துணையுடன் அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த பயிற்சியை நானும் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் இந்த இது ஓப்பனா உங்களுக்கு இந்த சொல்லித்தர இந்த பயிற்சியை தாராளமா இந்த பயிற்சியை செய்யுங்க. எந்த வித சைட் எஃபெக்டோ எதுவும் கிடையாது. வர்மத்தை உத்து கவனிக்கிறீங்க, அவ்வளவுதான். இதால உங்களுக்கு உடம்பும் ஆரோக்கியப்படும், சிறந்து விளங்கும். கண்டிப்பா செய்யுங்க. மிக்க நன்றி. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து உங்கள் கேள்விகளை நேராகவோ அல்லது கமெண்டின் மூலம் தெரிவிக்கவும். பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.